எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை அப்படிங்கிற வீடியோவை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஜாதகர் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதை வந்து நான் இரண்டாவது பகுதியாக நான் போடுறேன். ஒரே வீடியோவாக பண்ண முடியல. முதல்ல லக்ன பாவத்திலிருந்து ஆறு பாவம் வரைக்கும், அதாவது ஆறு வீடு வரைக்கும் நம்ம முதல் வீடியோவை பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏழாம் வீட்டில் இந்த சூரியனும் புதனும் சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கும்பொழுது எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போ ஏழாம் வீட்டிலிருந்து இந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏழாம் வீடு அப்படிங்கிறது முதல்ல என்ன வீடு அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏழாம் வீட்டில் வந்து எந்த கிரகத்தினுடைய பலம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏழாம் வீடு அப்படி சூரியனுக்கு உகந்த வீடா, புதனுக்கு உகந்த வீடா, சுக்கரனுக்கு உகந்த வீடா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏழாம் வீட்டில் வந்து இந்த சூரியனும் புதனும் சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது உறவுகளுடன் இணக்கமான ஒரு உறவு அப்படிங்கிற உங்களோட ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இவரை வந்து எல்லோருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் வந்து ராஜதந்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராஜதந்திரம் அப்படிங்கிறதும் இந்த சாமர்த்தியம்னு சொல்லுவாங்களா, அந்த சாமர்த்திய குணம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். வெளிப்படையான உறவு அப்படிங்கிறது அந்த ஜாதகர் மூலயமா எல்லாருக்குமே கிடைக்கும். அதாவது யாருக்கிட்ட பழகினாலும் ரொம்ப வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு திருமணத்தில் மட்டும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சற்று குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் ஆழமான உறவு அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். நேர்மையாக இந்த ஜாதகர் இருக்கிறதுக்கு உண்டான பரிசு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு மனக்கசப்பு அப்படிங்கிறது சொல்ல முடியும். புரியறதுங்களா? இந்த ஏழாம் வீட்டில் சூரியனும் புதனும் சுக்கரனோட சேர்க்கையை பெற்றிருக்கும்போது இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயமும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். அடுத்து எட்டாம் வீட்டில் சூரியனும் புதனும் சுக்கரனோட சேர்க்கையை பெற்றிருப்பது. எட்டாம் வீடு அப்படிங்கிறது என்ன வீடு அப்படின்னு பாருங்கள். எட்டாம் வீட்டில் வந்து சூரியனுக்கு பலம் அதிகமாக, புதனுக்கு பலம் அதிகமாக, சுக்கரனுக்கு பலம் அதிகமாக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதாவது எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ எட்டாம் வீட்டில் சூரியனும் புதனும் சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருப்பது அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆயுள் பலம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் வந்து மற்றவர்களோட வளர்ச்சிக்கு வந்து தன்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிற ரொம்ப அதிகமாகவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்னு சொல்லலாம். அதே போல் ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த ஜாதகர் வந்து பணத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்போ, ஒரு பெரிய ஒரு பற்றும் அந்த ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிற சொல்ல முடியும். ஆனால் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்குது. நிறைய இடத்துல முதலீடு பண்ணுவார். ஆனால் இவரை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப குறைவாகவே இருப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புதனும் சுக்கரனும் சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த தசாபுத்தி காலங்களில் அந்த ஜாதகர் நல்ல ஒரு பேரும் புகழும் பெற்று இருப்பார். அதே போல் வந்து சினிமா துறையில் வந்து பெரிய ஒரு சாதனையாளராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவர் இருக்கிற வரைக்கும் இவருடைய புகழ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தெரியாது. இவருடைய மறைவுக்கு பிறகு இவருடைய புகழ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மற்றவர்களால் பேசப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நல்ல ஒரு தீர்க்க ஆயுள் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். என்ன ஒரு நெகட்டிவான விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஒன்று ஸ்மோக் பண்ணுறதா இருப்பா, இல்லைனா வந்து ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கும். அதில் வந்து இந்த ஜாதகர் ரொம்ப அடிக்டாகவே இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். அதுலேருந்து வெளில வரத்து அப்படின்னு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதுலேருந்து வெளியில் வரணுங்கிற எண்ணமே அந்த ஜாதகருக்கு இருக்காது. எதுவும் அந்த போதை தான் இந்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்ததாக தான் கருதி கொண்டு அதுலேயே வந்து அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையை வந்து நடத்துவார் அப்படிங்கிற சொல்ல முடியும். அடுத்து ஒன்பதாம் வீட்டில் அந்த சூரியனும் புதனும் சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருப்பது. ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒன்பதாம் வீட்டு வந்து எந்த கிரகத்துக்கு வந்து பலம் அதிகம் அப்படின்னு பார்த்துக்கணும். சூரியனுக்கா, புதனுக்கா, சுக்கரனுக்கா? சார் எனக்கு புரியல சார், நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? ஒன்பதாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த ஒன்பதாம் வீட்டில் சூரியனுக்கு, புதனுக்கு, சுக்கரனுக்கா அப்படின்னா ஒன்பதாம் வீடு அப்படின்னு உங்களோட லக்னத்திற்கு என்ன அப்படிங்கிறத பாருங்கள். உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு லக்னம்னு ஒன்று இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்னது? தனுசு வீடு. தனுசு வீட்டில் சூரியனுக்கு பலம் அதிகமாக, புதனுக்கு பலம் அதிகமாக, சுக்கரனுக்கு பலம் அதிகமானு பார்க்கணும். உதாரணத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன். உங்களோட லக்னம் என்ன அப்படிங்கிறத பார்த்து, அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு அப்படி என்ன அப்படிங்கிறத பார்த்து, அந்த வீட்டில் இந்த கிரகத்தினோட சேர்க்கை அப்படிஷம் இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த பலன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு புரியும். அதாவது ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்பொழுது ஒன்பதாம் வீட்டு பாக்கியஸ்தானம்னு சொல்லணும் இல்லையா. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேல் மற்றவர்கள் அனைவரும் காதல் வயப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அறிவு ஞானம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேர் வந்து ஆசிரியராக பணிபுரிவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சொசைட்டிக்காக தான் இருக்குமே தவிர தன்னோட பர்சனல் லைஃபுக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் இந்த மக்களோட மக்களாக இருந்து பணிபுரியக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகருக்கு இருக்கும். எல்லாத்தையுமே கடந்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதாவது மதம்னு சொல்லலாம், மதம் அப்படின்னு சொல்லலாம் சரி,
அதே போல இனம் அப்படி சொன்னாலும் மதம் இனம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கடந்து ஒரு சேவை மனப்பான்மை அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்கு இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் யாருக்கிட்டதும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இந்த ஜாதகருக்கு இருக்காது இவரால் முடிஞ்ச செயலை மற்றவர்களுக்கு செய்வார் யாருக்கிட்டதும் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு தன்மை அப்படி சொல்லி இந்த ஜாதகருக்கு இருக்கும் நல்ல ஒரு ஆன்மா அப்படிங்கறத சொல்லலாம் இவருடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஆற்றல் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே போல இவரை பொறுத்தவரைக்கும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் இவருக்கு வந்து நல்ல ஒரு பலம் அப்படி இருக்கும் எப்போ வந்து வேலை செய்கிறத வந்து நிறுத்திட்டாரோ அதன் பிறகு இந்த ஜாதகருக்கு பலம் அப்படி ரொம்ப குறைந்து விடும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஒன்பதாம் வீடு அப்படின்னு குருவோட வீடாக இருந்தால் இன்னும் கூடுதலான ஒரு பலம் அப்படி இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அடுத்து பத்தாம் வீட்டில் வந்து சூரியனும் புதனும் சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருப்பது பத்தாம் வீடு அப்படின்னு எந்த வீடு அப்படின்னு பார்க்கணும் உங்கள் லக்னத்திற்கு என்ன வீடு அப்படின்னு பார்த்துக்குங்க அந்த ராசி அப்படிங்கிறது பத்தாவது ராசி அப்படிங்கிறது வந்து அதாவது சூரியனுக்கு பலம் அதிகமாக புதனுக்கு பலம் அதிகமாக சுக்கரனுக்கு பலம் அதிகமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பத்தாம் வீடு அப்படின்னு கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஜாதகர் வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் பொருளாதாரத்தின் மேலே ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் லட்சியம் அப்படிங்கிறது ஒன்று வச்சுக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கலாம் அந்த லட்சியத்தில் வந்து நிச்சயமாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் வந்து மற்றவர்களை வந்து கவரக்கூடிய வகையில் அவருடைய தொழில் அப்படிங்கிற விஷயம் அவரோட வேலை அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இந்த ஜாதகர் வேலை செஞ்சார்னு வச்சிங்களா மற்றவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வேலை அப்படின்னு அந்த ஜாதகர் செய்வார் அப்படின்னு சொல்ல முடியும் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இவர்கிட்ட எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு பெற்ற ஒரு ஜாதகர் இவரை தேடி தலைமை பண்பு அப்படின்னு வந்தாலும் இவரை தேடி தலைமை பொறுப்பு அப்படின்னு அந்த ஜாதகருக்கு வந்தாலும் தலைமை பொறுப்பு மேலாம் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்காது அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யணும் அதை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து சாதாரண ஒரு வேலையாளாக இருந்தாலும் கூட இந்த ஜாதகரை தேடி பதவியும் புகழும் இந்த ஜாதகருக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அடுத்து பதினோராம் வீட்டில் சூரியனும் புதனும் சுக்கரனோடு சேர்க்கை பெற்றிருப்பது பதினோராம் வீடு அப்படிங்கிறது என்ன வீடு அப்படின்னு பார்த்துக்குங்க பதினோராம் வீட்டில் சூரியனுக்கு பலம் அதிகமாக புதனுக்கு பலம் அதிகமாக சுக்கரனுக்கு பலம் அதிகமாக அப்படிங்கிறத பார்த்துக்குங்க பதினோராம் இடம் அடுத்த லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் பதினோராம் வீடு அப்படிங்கிறது வந்து நட்பு அப்படிங்கிறத சொல்கிறதுனாலையும் நல்ல ஒரு நட்பு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் வலுவான சமூக கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு அமைவாங்க அறிமுகம் ஆகாத சில பேர் வந்து இந்த ஜாதகரை பார்த்ததற்கு பிறகு இந்த ஜாதகர் மேலே ஒரு பெரிய ஒரு காதல் வயப்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி விஷயம் பெற்ற ஒரு ஜாதகர்னு சொல்ல முடியும் அதே போல் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் மற்றவர்கள் கண்ணீரை வந்து அதாவது மற்றவர்கள் கண்ணில் கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்களுக்கு நண்பராக கிடைத்தால் அல்லது ஒரு தோழியாக கிடைத்தால் நீங்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்ல முடியும் அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பணபலம் அப்படி விஷயம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு ஆள் பலம் அப்படி விஷயம் இருக்கும் ஆனால் அந்த ஜாதகர் நட்பின் மேலே ரொம்ப அதிகமான ஒரு மரியாதை அப்படி விஷயம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது அவங்க குடும்ப உறவுகள் கூட வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி விஷயம் இல்லைனாலும் கூட அந்த நண்பர்கள் மேலே அதிகமான ஒரு ஈர்ப்பு அதிகமான ஒரு கவனம் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் நல்ல ஒரு கவர்ச்சியான ஒரு தோற்றம் அப்படி விஷயம் பெற்ற ஒரு ஜாதகர்னு சொல்லலாம் தனித்துவமான ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கோ இல்லை வெளி மாநிலத்திலையோ நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் அதாவது வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே இந்த ஜாதகருக்கு இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போனாலும் கூட அந்த நாட்டிலையும் நிறைய நண்பர்கள் அப்படி விஷயம் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் அடுத்து பன்னெண்டாம் வீட்டில் சூரியனும் புதனும் சுக்கரனோடு சேர்க்கை பெற்றிருப்பது பன்னெண்டாம் வீடு அப்படின்னு என்ன ராசி அப்படின்னு பார்த்துக்குங்க பன்னெண்டாம் வீட்டில் வந்து சூரியனுக்கு பலம் அதிகமாக சுக்கரனுக்கு பலம் அதிகமாக புதனுக்கு பலம் அதிகமாக அப்படின்னு பார்த்துக்குங்க பன்னெண்டாம் வீடு அப்படின்னு அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் பன்னெண்டாம் வீடு அப்படின்னு மோட்சஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் தோற்றம் அப்படி விஷயம் இருக்கும் அரசியலில் வந்து இந்த ஜாதகர் வந்து இருந்து அதன் பிறகு அதுலேருந்து வெளில வந்துடுவார் அப்படின்னு சொல்ல முடியும் ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படி சொல்லி அந்த ஜாதகர் இருக்கும் அதே போல் இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு இருக்கும் கற்பனையில் வந்து அதிகமாக வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் இந்த காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனோ தத்துவ நிபுணராக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே போல் ஒரு டாக்டராக பணிபுரிவதற்குண்டான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் சமூக சேவை அப்படிங்கிறது அந்த ஜாதகர் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் மற்றவர்களை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் இந்த ஹீலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீலராக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த சித்த ஆயுர்வேத டாக்டராக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி விஷயம் இருக்குது அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் என்ன வேலைக்காக இந்த பிறப்பு அப்படி விஷயம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நன்கு புரிந்து அதை வந்து மற்றவர்களுக்கு வந்து போதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் இருக்கும் மற்றவர்களுக்கு வந்து அந்த அறிவை வந்து செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும்
இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகர் எந்த விஷயத்திலும் அடிக்ஷன் அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு இருக்காது. களவும் கற்று மர அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துலேருந்து ஈஸியாக வெளில வரது எப்படி அப்படிங்கிறத முழுவதுமாகவே வந்து டீச் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். புரியறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உள்ள மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 600-700 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.